ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். சார், ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறது, சொல்லி அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டுடே சேல்ஸ் என்னது, டுடே பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோம், டுடே எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி டோட்டல் கஸ்டமர் நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி கஸ்டமர் அவுட் ஸ்டாண்டிங் அஸ் வெல் அஸ் சப்ளையர் அவுட் ஸ்டாண்டிங். ஓகே சார், இந்த ஆறு பார்ட் இருக்குது, இதில் ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி மாஸ்டர். ஸோ கேட்டகரி மாஸ்டரில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப், இப்போ நம்ம ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் பிக் டிபிஸ் சொல்லி ஒரு கேட்டகரி நான் க்ரியேட் பண்ணுறேன், பிக் டிபிஸ் கேட்டகரி, பிக் டிபிஸ் கேட்டகரி சொல்லி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக் டிபிஸ் கேட்டகரி வந்து எனக்கு சேவ் ஆகிடும். ஓகே சார், அது வந்து ஆக்டிவ் வந்துட்டு எஸ் ஒன்ஸ் இந்த கேட்டகரி இல்லாமல் போச்சு, நாளுக்கு நான் இல்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி ஆக்டிவ் வந்துட்டு நோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகாது, பட் உள்ளேயே இருக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸு, அதோட கேட்டகரி என்னது, அதோட டெஃபினேஷன் என்ன இருக்குது, அதோட சேல் நம்பர் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லை, எவ்வளோ ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் ஆட் நியூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எந்த கேட்டகரியில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி நான் ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேர் வந்து பிக் டிபிஸ் கேட்டகரி. ஓகே சார், அது க்ரியேட் பண்ணிட்டேன், அதோட ஐட்டம் கோடு என்ன சொல்லி ஆட்டோமேட்டிக் அதுவே சொல்லிடும், மேக்ஸ் ஆஃப் ஐட்டம் கோடு எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் டிபிஸ் அக்கௌண்ட்ஸ் சொல்லி நான் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கா இல்லையா சொல்லி பார்க்கணும், ப்ளஸ் அதே மாதிரி டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 5% டேக்ஸ் அப்படின்னா 5 செலக்ட் பண்ணிடலாம். அப்புறம் மினிமம் ஸ்டாக்கோட எவ்வளோ ஸ்டாக் அலர்ட் இருக்கணும், ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ், பர்ச்சேஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு, அப்புறம் எம்ஆர்பி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, டீலர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட கமாடி கோட் என்னவோ அந்த கமாடி கோட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார், பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே சார், இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வியூ ரிப்போர்ட்ஸ் இருக்குது. டெய்லி வியூ ரிப்போர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே சார், அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து இந்த ஐட்டம் வரணுமா வேணாமா சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெடியூஸ் ஸ்டாக் சொல்லியிருக்கு, ரெடியூஸ் ஸ்டாக் அப்படின்னா இப்போ ஒரு சில ஐட்டம் ஸ்டாக் குறையணும், ஒரு சில ஐட்டம் ஸ்டாக் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ அங்கேயே நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ ரெடியூஸ் ஸ்டாக் ஆகணுமா வேணாமா சொல்லி. அதே மாதிரி ஒரு சில ஐட்டம் எப்படி வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஸ்டாக் செக் அப்படின்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஐஎம்இ நம்பர் இருக்கும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் ஐஎம் நம்பர் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாக்காக ஏறிடும். பட் சேல் பண்ணும்போது அந்த ஐஎம் நம்பரை போட்டால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது சேல் இல்லாது. ஓகே சார், அதுவும் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், என்னென்ன செக் பண்ணணுமோ நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐட்டம் நமக்கு சேவ் ஆகிடும். ஓகே சார், ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான். நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஐட்டம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நமக்கு எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும்.